ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நடிகர் விஜயகாந்த்னாலே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அழகு தான் முக்கியம், ஹீரோனால் வந்து உயரமாக இருக்கணும், அழகாக இருக்கணும், அப்படிலாம் வந்து படம் ஓடும் அப்படின்னு அதையெல்லாம் முறியுறுக்கி தன்னுடைய திறமை மூலமாக வந்து பார்த்திங்கன்னா முன்னேறினவர் வந்து விஜயகாந்த். விஜயகாந்த்னாலே மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் உடல்நிலை சரியில்லாமல் போனதில்லை, அதுக்கப்புறம் அரசியலில் ஈடுபட்டார், அதுக்கப்புறம் அரசியல்லேருந்து வந்து விலகிட்டார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவருடைய அப்பாவோட பிறந்தநாளை வந்து கொண்டாடியிருக்கார். இதை பார்த்துட்டு ஃபோட்டோவை பார்த்துட்டு மக்கள் எல்லாருமே ரசிகர்கள் எல்லாருமே இந்த அதிர்ச்சி ஆகிட்டாங்க. ஏன்னா வந்து வாட்ட சாட்டமாக வந்து அவரை வந்து அப்படி இருப்பார். இப்போ இந்த ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னா உள்ளி குச்சியாக வந்து பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப மெலிந்த தோற்றத்தோடு இருக்கார். பார்த்துட்டு வந்து கேக் கட்டின ஃபோட்டோ வந்து இருந்திருக்காரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா ஃபோட்டோவை பிறந்தநாள் கொண்டான்னு பார்த்துட்டு வந்து எல்லாருமே அந்த அவருடைய ஃபோட்டோவை பார்த்துட்டு ரொம்ப மக்கள் இன்னும் இப்படி வந்து இழைச்சி போயிட்டார். மறுபடியும் வந்து அவர் உடல்நிலை வந்து சரியாகி எல்லோரும் வந்து மறுபடியும் வந்து கண்டிப்பாக வந்து அரசியலில் அவர் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கடவுளை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க. ஏன்னா வந்து இப்போ வந்து அவர் உடல்நிலை வந்து சரியில்லாதனால இப்போ அரசியல்லையும் அவரால் ஈடுபட முடியாமல் ரெஸ்டில் வந்து இருக்காரு. சீக்கிரமே வந்து கண்டிப்பாக வந்து உடம்பு சரியாகி மறுபடியும் வந்து பழைய நிலைக்கு வருவார் அப்படின்ட்டு எல்லாருமே வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்த விஜயகாந்த் வந்து இப்படி ஆயிட்டார் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு இந்த ஃபோட்டோவை பார்த்து வந்து மனசு வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஒரு தடவை நிகழ்ச்சி கூட எல்லாருமே நேரில் பார்த்த எல்லாருமே வந்து கதறி கண்ணீர் விட்டாங்க. சீக்கிரமாகவே வந்து பழைய நிலைக்கு வந்து திரும்புவார். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.